அனுபவமிக்க ஆசிரியர்கள் அதிகாரிகள் கொண்டு 500 மணி நேர பயிற்சி வகுப்புகள் தனித்தனி மென்டார்கள் 49,999 ரூபாயில் ஐஏஎஸ் பை ஹார்ட் நடத்தும் ஐஏஎஸ் ஆன்லைன் கோர்ஸ். எலிஃபன்ட்ஸ் ஆர் லைக் ஹியூமன்ஸ், நம்மள மாதிரியே அதுங்களுக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்குது, அதுங்களுக்கு குடும்பம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு யானையை கொள்றீங்கன்னா அது ஒரு யானையை நீங்க வந்து கொல்லல, அது குடும்பத்தையே செதைச்சிட்டு அதுங்க நிச்சயமாக கூட்டமாய் எங்கேயோ ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருக்கு. பேசிக்கா நம்ம கிட்ட தாங்க பிரச்சனை இருக்குது. இப்ப அது ஏன் ஊருக்குள்ள வருது? அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சுரண்டிட்டோம். அங்க இருக்கிற நிலத்தடி நீர், ஆழ்துணை கிணறு போடுறோம், போர் போடுறோம், மேல ரெசார்ட் கட்டுறோம், நமக்கு தேவையான கட்டடங்கள் காம்பவுண்ட் கட்டுறோம், யானைகளின் வீட்டுக்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம், அதுதான் உண்மை. ஆனா இங்க பொய்யா செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஊருக்குள்ள யானை வந்துருச்சு, ஊருக்குள்ள யானை, அது வரவே வராதுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50% காடுகள் வந்து அதுங்களாலதான் வந்து உருவாக்கப்பட்டது. அதுங்க இல்லைன்னா காடு போயிடும், காடு இல்லைன்னா மழை போயிடும், மழை போயிடுச்சுன்னா ஆறு போயிடும், ஆறு போயிடுச்சுன்னா நிலத்தடி நீர் போயிடும், நீர் போயிடுச்சுன்னா பஞ்சம் பூகம்னு வந்துடும், அவ்வளவுதான். சரி, நம்ம ஏதோ ஒண்ணு இருக்கு இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி கொரோனா எஃபெக்ட் எல்லாம் வருது. நீங்க எத்தனை கொரோனா வந்தாலும் நீங்க திறந்து போறது கிடையாது. நாசி பழம் வந்து இவங்க வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த பன்னிக்கு வைப்பாங்க. பட் அது என்ன இருந்தாலும் கடக்கிறப்ப அதுங்களுக்கு என்ன தெரியும், பசிக்கு அதுங்க இருக்கிற கொடுமையில எடுத்து சாப்பிட்டுருங்க, அவ்வளவுதான். முதல்ல அப்படி வைக்கிறது தப்பு. யாரை கேட்டு நீங்க வந்து கரண்ட் வேலி போடுறீங்க? எத்தனை செய்திகள் வராம போயிடுது, கரண்ட் வேலியில அடிபட்டு யானைகள் இறந்த செய்திகள் எத்தனை மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வருதா? வரதே கிடையாது. மனிதர்கள் மேலேயே நேசம் காட்டாத இந்த உலகத்துல மிருகங்கள் மேல எங்க காட்ட போறாங்க? எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குழந்தை இறந்து போன தாயின் கூட தெரியாம விளையாண்டுட்டு நிக்கிறது எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு செயல். நம்ம அப்படிதான் இருக்கிறோம், நம்ம சமூகம் அப்படிதான் இருக்குது. அப்ப மிருகத்தெல்லாம் இவங்க கவனிச்சிருப்பாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம் டு ஆல் தி இந்தியா கிட்ஸ் வியூஸ் அவுட் தேர். திஸ் இஸ் விஜய் அண்ணாமே. இன்னைக்கு நம்ம கூட வந்து ரீசெண்டா ஒரு டெவஸ்டேட்டிங்கான ஒரு சீன் வந்து நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியிருந்தது. அஃப்கோர்ஸ் அனிமல் க்ரூவல்ட்டி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது சம்பந்தமா அதுக்கு நெருக்கமா நம்மளால யோசிக்க முடிஞ்ச ஒருத்தரோட இன்னைக்கு நம்ம உரையாட இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரபு சாலமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ட் ஐ திங்க் வந்து ஒரு ஒரு எலிஃபென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன்ல கண்டிப்பா கடைசியா வந்து மக்கள் பெரு மக்கள் தொகை வந்து அழுதது உங்க படம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. அந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பேர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோவா இது திகழ்ந்திருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்டோன்னே என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டது? இந்த மாதிரி செய்திகள் நிறைய நான் கேட்டு வருத்தப்பட்டுட்டேன். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது முதல் வருத்தம் கிடையாது. இதுதான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆமா, இன்னைக்குதான் இதை நீங்க இதெல்லாம் பாக்குறீங்கன்ற மாதிரி நம்ம, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா யானையோட எண்ணிக்கைகள் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குது. ஆய்வுல கிட்டத்தட்ட வந்து இந்த போச்சிங்லயும், போச்சிங் மீன்ஸ் தந்தங்கள் கடத்தப்படுவது, அதனால நிறைய வழிகளில் வந்து யானைகளை நம்ம வந்து தொலைச்சிக்கிட்டே வரோம். இது இப்போன்னு இல்லை, கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஏன்னா நம்ம அது யாருமே அதற்கான ஒரு ஒரு அது ஓகே, என்றைக்குமே அது வந்து ஏதோ ஒரு யானை அவ்வளோதான், இது வந்து ஒரு 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 பிரம்மாண்டமாக அதை பார்த்துட்டு விட்டுடுறோம். இட்ஸ் நாட் லைக் தட். எலிஃபண்ட்ஸ் வந்து தே ஆர் த ஃபாரஸ்ட் க்ரோயர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். இன்னைக்கு நீங்க பாக்குற காடுகள் அத்தனையுமே உருவாக்குனதுல 50% பொறுப்பு வந்து, அதாவது பங்கு வந்து யானைகளுக்கு உண்டு. ஒரு யானை ஒரு நாளைக்கு வந்து 250 கிலோ சாப்பிடுதுன்னா அதுல வந்து செமிக்காத விதைகள் வந்து அது சாணம் மூலியமா பாத்தீங்கன்னா அந்த காடுகள்ல ஒரு நாளைக்கு 50-70 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்குங்க காட்டு யானைகள். ஏன்னா அதோட சரீரத்துக்கு நடந்தே ஆகணும். ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நின்னா தே வில் கெட் இல். ஆனா நம்ம அதை பாருங்க, அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறோம், எங்கோ கோயில்கள் அதை நிறுத்தி வச்சிடுறோம். அதெல்லாம் இது நீங்க அதை எல்லாமே யோசிக்க வேண்டிய நேரம் இது. இது எதுவும் ஒரு சம்பவமா நம்ம இதை எடுத்துட்டு விட்டுறக்கூடாது. இதை அது தொலைநோக்கு பார்வையோடு இனி வரும் காலங்கள்ல அதுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை நம்ம கொடுத்து அதை நம்ம காப்பாற்ற இப்ப தவறிட்டோம்னா என்னைக்குமே நம்ம காப்பாற்ற முடியாது. காடுகளில் போயிட்டு செவரை கட்டுறது, உள்ளார டவுன்ஷிப் கட்டுறது, உள்ளார கட்டடங்கள் கட்டுறது, ரெசார்ட்ஸ் கட்டுறது, இது என்ன என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இது யாரு? எல்லாமே நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இதை
ஆனா அதனால எவ்வளவு அதுங்க பாதிக்கப்படுதுங்க. சி தே ஆர் ஆல் வெல் டிசிப்ளின், நல்லா தெரிஞ்சுங்க. எலிஃபன்ட்ஸ் ஆர் லைக் ஹியூமன்ஸ். எலிஃபன்ட்ஸோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை, நம்மள மாதிரியே அதுங்களுக்கு அன்பு இருக்கு, பாசம் இருக்குது, அதுங்களுக்கு குடும்பம் இருக்கு, பிரிவு இருக்குது, துயரம் இருக்குது, ஏக்கம் இருக்குது. நீங்க கும்பலா பாக்குற எல்லா யானைகளும் பாத்தீங்கன்னா பெண் யானைகள், அதுங்க ஒரு கூட்டமா தான் தெரியும். அத்தை இருக்கும், மாமி இருக்கும், அதுங்களுக்குள்ள உறவுகள் இருக்கும். இப்ப நீங்க ஒரு யானையை கொள்றீங்கன்னா அது ஒரு யானையை நீங்க வந்து கொள்ளல, அது குடும்பத்தையே செதைச்சிட்டு அது முழு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தே வில் பி மார்னிங் சம்வேர், அதுங்க நிச்சயமாக கூட்டமாய் எங்கேயோ ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருக்குதுங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, அதுங்க வந்துடும். அந்த இன்னைக்கு நான் அதை பாக்குறேன், நானு அந்த அந்த ரெண்டு கும்கி எலிஃபன்ட்ஸை வச்சு அந்த இறந்து போன யானையை கொண்டு வந்து கரை சேர்க்கிறப்ப ஒரு யானை கும்கி யானை வந்து அந்த தும்பிக்கையை எடுத்து, நீங்க பாருங்க அந்த வீடியோல பாருங்க, தும்பிக்கையை எடுத்து அதோட வயிற்று பகுதியில ஸ்கேன் மாதிரி வச்சு பாக்குது. பாருங்க நீங்க அந்த வீடியோல இருக்கும், அதுக்கு தெரியும் அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்னு. தேர் வெரி பிரில்லியன்ட். யானைகள் வந்து வெரி எமோஷனல், இன்டெலிஜென்ட், தே ஆர் வெரி கேரிங். உங்க மேல ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் பாசம் வந்துருச்சுன்னா உங்களை அப்படி கேர் எடுத்துக்கோங்க யானைகள். அண்ட் அட் டைம்ஸ் தே ஸ்மைல். அதுங்களுக்குள்ள அவ்வளவு இருக்குது, அதுங்களுக்குள்ள எல்லா நவரசங்களும் இருக்குது, உணர்வுகள் இருக்கு, அதுங்களுக்குள்ள நகைச்சுவை இருக்குது, எல்லாமே இருக்குது அதுங்க. அதே மாதிரி யானை, நீங்க பாக்குற யானை எல்லாம் ஒரே முகத்தோற்றம் கிடையாது, நம்ம கைவிரல் ரேகை மாதிரி ஒவ்வொரு முகமும் வேறுபடும் யானைகளுக்கு, அந்த ஸ்கல் டிசைனே மாறுது. நிறைய நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையா அதை பாதுகாக்கணும். அதை நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50% காடுகள் வந்து அதுங்களாலதான் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த 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 ஒரு சைக்கிளை கட்டுறோம். அதுங்க இல்லைன்னா காடு போயிடும், காடு இல்லைன்னா மழை போயிடும், மழை போயிடுச்சுன்னா ஆறு போயிடும், ஆறு போயிடுச்சுன்னா நிலத்தடி நீர் போயிடும், நீர் போயிடுச்சுன்னா பஞ்சம் பூகம்னு வந்துடும், அவ்வளவுதான். சரி, நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம தான். ஆமா, அதுவும் இருக்கு இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி கொரோனா எஃபெக்ட் எல்லாம் வருது. நீங்க எத்தனை கொரோனா வந்தாலும் நீங்க திறந்து போறது கிடையாது, இல்லைன்னா கொண்டு போய் அன்னாசி பழத்துக்குள்ள வெடிய வச்சு கொடுப்பீங்களா? எப்படி அது வந்து இந்த வெடி வெடி உள்ளார வச்சு அதை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் ரத்தம் வந்த அந்த ஒரு நிலையில கூட அப்கோர்ஸ் மதம் பிடிச்ச யானை ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எதுவுமே யாருக்குமே ஹார்ம் காஸ் பண்ணாம அது தண்ணிக்குள்ளார போயிடுச்சு, யாருக்குமே வந்து எந்த ஒரு, அதாவது எலிஃபண்ட் கிட்ட நான் ரொம்ப இந்த 5 வருடங்கள் டிராவல் பண்ணதுனால சொல்றேன் நான். கார்டன்ல எல்லாம் 15 யானைகள் ஒரு நாளைக்கு 30 நாள் அதுங்க கூட வேலை செஞ்சிருக்கேன். உன்னிகிருஷ்ணன் ஒரு எலிஃபண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் அது கூட தான் டிராவல் பண்ணேன். ரொம்ப ஒரு ஒரு எலிஃபண்ட்டுக்கு ஒரு ஒரு குணம் இருக்கும். பீகார் எலிஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் வெரி எமோஷனல், ரொம்ப டக்குன்னு உடனே தே கெட் ஆங்கிரி. இப்படி இப்போ ஒரு ஒரு ஏஷியன் எலிஃபண்ட்ஸ், ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ஸ், இப்படி எல்லாத்துக்குமே நிறைய வித்தியாசப்படும். நமக்கு எப்படி ரேஸ் இருக்கோ அந்த மாதிரி அதுங்களுக்கு இருக்கு. நம்ம அது குறிப்பாக கேரளா யானைகள் நீங்க கவனிச்சிங்கன்னா, நான் எல்லா எலிஃபண்ட் டிராவல் பண்ணதுனால சொல்றேன், தாய்லாந்து தேர் வெரி கேரிங் அண்ட் வெரி. இப்போ நான் அது கூட பழகிட்டேன் அப்படின்றதுனால நம்ம கிட்ட போனாலே அது தும்பிக்கையை தூக்கும், ஒரு சவுண்டை கொடுக்கும், நம்ம கொண்டு போய் வெள்ளம் கொடுத்தோம்னா அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டு நம்ம கூட நிற்கும். நம்ம என்ன நம்ம புரியும் அதுங்களுக்கு. அதுக்கு நான் தான் சொல்றேன்னே, அட் டைம்ஸ் எனக்கு வந்து ஒரு பயங்கர கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நில்லுனா நிக்குங்க மார்க்ல, இந்த இடத்துல பேக் போனா போகும், அந்த மொழியை கத்துக்கிட்டு நம்ம பேசுறப்ப அவ்வளோ அட்டாச்சா இருக்குங்க எல்லாம். ஸோ இது இது இதை பாக்குறப்ப அது எப்படி அந்த ஒரு ஒரு இது என்ன வார்த்தைன்னு சொல்ல தெரியல, மனிதாபிமானமோ இறக்கமோ இதெல்லாம் இல்லாதவங்க அவங்க யார் என்ன அப்படின்னு. தேர் தே ஆர் ரியலி டீமன் பொசஸ்ட். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அப்படிதான் சொல்லணும், வேற என்ன சொல்லணும் நான். எப்படி ஒரு அது அதால பாருங்க, அது வாய் ஜாலாம் உடஞ்சிருச்சு, அது அவ்வளவு பெரிய பல்லு. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செங்கல் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பல்லும் உள்ளார அதுவே நொறுங்கி போயிருக்குன்னா அது எவ்வளவு ரொம்ப அது அது ஒரு தீவிரமான ஒரு வெடி மருந்தா இருந்திருக்கும் பாருங்க. அதை யோசிச்சு பாருங்க, நம்ம வாயில ஒரு ஒரு இந்த நம்ம தீபாவளிக்கு வைக்கிற டைம் பாம்பை கொண்டு வாயில வச்சு திரிய கொளுத்துனா எப்படி இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அது அதால தாங்க முடியல உள்ள கூட அந்த ஹீட்டு பெயின். அதனாலதான் எங்க போறதுன்னு தெரியாம தண்ணியில இறங்கி நின்னு இருக்கு. எல்லாத்த விட கொடுமை அது வந்து ஒரு பிரெக்னன்ட் எலிஃபன்ட். பிரெக்னன்ட், ஆமா. அது எவ்வளவு அதை எப்படி பாதுகாத்துருக்கணும் அதை. பேசிக்கா நம்ம கிட்டதாங்க பிரச்சனை இருக்குது. இப்ப அது ஏன் ஊருக்குள்ள வருது? அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சுரண்டிட்டோம். அங்க இருக்கிற நிலத்தடி நீர், ஆழ்துணை கிணறு போடுறோம், போர் போடுறோம், மேல ரெசார்ட் கட்டுறோம், நமக்கு தேவையான கட்டடங்கள் காம்பவுண்ட் கட்டுறோம். நான் இதுலதான் அதுதான் அழுத்தமா சொல்லியிருக்கேன், கடன்லதான் சொல்லியிருக்கேன். ஒரு தலைப்பு செய்தி அப்படிதான் போட சொன்னேன் நான், யானைகளின் வீட்டுக்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம். அதுதான் உண்மை.
ஆனா இங்க பொய்யா செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஊருக்குள்ள யானை வந்துருச்சு, ஊருக்குள்ள யானை, அது வரவே வராதுங்க. இந்த 30 செப்டம்பர்ல இங்க போனா ராகி கிடைக்கும், நவம்பர்ல அங்க போனா வீட் கிடைக்கும்னு அதோட அப்பந்தாத்தன் காலம் பாட்டி காலத்துல இருந்து ஒரு சிப்பு மாதிரி அதுங்களோட பிரெயின்ல வந்து ஒன்னு டிராவல் ஆகும், ரூட் மேப் மாதிரி. நமக்கு இன்னைக்கு இருக்க ஜிபிஎஸ் மாதிரி அப்பயே இறைவனோட படைப்பு அது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த காரிடரில் தான் போகும். 100 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் மேலே பர்மாலேருந்து இங்கே அசாம் வரைக்கும் வரணும்னா கூட அந்த ரூட்டை மாற்றாதுங்க, அந்த ரூட்லேயே தான் போங்க, அந்த ரூட்லேயே தான் வருங்க. அவ்வளோ டிசிப்ளின் அதுங்க. அந்த ரூட்டுக்கு நடுவில் நீங்கள் ஒரு காம்பவுண்டை கட்டினீங்கன்னா குழம்பிடுங்க. இப்படி இல்லையே, நம்ம போகிறப்ப இப்படி இல்லையே, இப்போ திடீர்னு இது முளைச்சி நிற்கிது, இப்போ நம்ம எப்படி போகிறது, அந்த பக்கம் நீர்நிலைகள் மாட்டியிருக்கோம். அப்போ அதுங்க காம்பவுண்டை ஒட்டி சுற்றி உள்ளார போகிறப்ப எங்கேயா ஒரு ஊர் வரும், அந்த ஊரை கடந்து தான் போகணும். அது அப்படி போறப்ப உடனே அது ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? அது ரூட்டை மாத்தினது நம்ம. ஸோ அதோட வீட்டுக்குள்ள போய் கட்டடம் கட்டினது நம்ம. ஆனா இப்ப செய்தி நம்ம போடுறது எப்படி போடுறோம்? ஊருக்குள் புகுந்து யானைகள் அட்டகாசம் போடுறோம், மனசாட்சியே இல்லாம. அதுங்க வரவே வராது, என்னைக்குமே வராதுங்க. அதுங்களோட தேவைகளை நீங்க அங்க டிஸ்டர்ப் பண்றப்ப, அதுங்களோட உணவுகள் எல்லாம் நீங்க அங்க மூங்கில்கள் எல்லாம் கடத்துறப்ப, அதுங்களோட உணவு பாதையெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்றப்ப, தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறப்பதான் அதுங்க எங்க போவங்க சொல்லுங்க. நீங்க தாகம் எடுக்கிறப்ப ஒரு பாட்டில் தண்ணி வந்து 1 லிட்டர் 15 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிடுறீங்க. அதுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 லிருந்து 150 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுங்க எங்க போவங்க சொல்லுங்க. 150 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 250 கேஜி அதுங்க சாப்பிட்டாகணும். நம்ம ஒரு ஜான் வயிறை வச்சுட்டு நம்ம பாட்டு அழகா நம்ம சுத்திரும், அதுங்களால முடியுமா? அதுங்க உடம்பே வயிறு தான், அதுங்க அசை போட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்க கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா பத்தாது, ஜீரண சக்தி அதுங்களுக்கு கம்மி. 50% தான் ஜீரண சக்தி படைப்புலே. அதனால தான் அதோட சாணம் நார் நாராக கீழே வந்து விழும். அப்போ பசிச்சுக்கிட்டே இருக்கும் அதுங்களுக்கு. ஸோ இது இது இதெல்லாம் பார்க்கணும். நம்ம எதுவுமே பார்க்காம அது ஊருக்குள்ளே வந்துருச்சுட்டு, இது அன்னாசி பழம் வந்து இவங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த பன்னிக்கு வைப்பாங்க, இது இந்த மாதிரி கிழங்கு இதில் கூட வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. பட் அது என்ன இருந்தாலும் எவ்ரி வைல்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ட்ரெஸ்பாசிங். ஒரு ஒரு ஏரியாவை கடக்கிறப்ப அதுங்களுக்கு என்ன தெரியும்? பசிக்கு அதுங்க இருக்கிற கொடுமையில எடுத்து சாப்பிட்டுருங்க, அவ்வளோதான். முதல்ல அப்படி வைக்கிறது தப்பு. யாரை கேட்டு நீங்கள் வைக்கிறீங்க? யாரை கேட்டு நீங்கள் வந்து கரண்ட் வேலி போடுறீங்க? எத்தனை செய்திகள் வராமல் போயிடுது, கரண்ட் வேலியில் அடிபட்டு யானைகள் இறந்த செய்திகள் எத்தனை மறைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வருதா? வரதே கிடையாது. அப்போ இன்னைக்கு இது வெளியரங்கமாயிருக்கு, இது வந்து பப்ளிக்காக வந்ததுனால இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இது வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த இஷ்யூவை வச்சுக்கிட்டு இது நம்ம இறங்கி களை எடுக்கணும். உள்ளார போயிட்டு அதுங்களோட வழித்தடங்களில் என்னென்னலாம் நம்ம கட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் தட்டி உடைக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து கரண்ட்டு வேலி போட்டிருக்காங்களோ அதெல்லாம் போய் பிடிங்கி எரியணும் அதெல்லாம். ஏன்னா அது இட்ஸ் அகெயின்ஸ்ட் தே நேச்சர். அது பண்ணுறப்ப அனிமல் ரைட்ஸுங்கிறதும் இருக்குது இல்லையா? ஆமா, அது சும்மா நம்ம ஆபீஸ்லயே உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாதுல்ல. ஒரு சும்மா நம்ம உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு சிட்டியில உட்காந்துக்கிட்டு இங்க வந்து களம் என்னன்னு கண்டு வேறு இது களை எடுக்கணும்ல, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்கணும்ல. தவிக்குதுங்க தண்ணி இல்லாம. ஏன் பிரச்சனை என்ன? ஏன் ரேஷன் கடையை வந்து கிராமத்துல உடைக்குதுன்னா, சி தே நீட் பேசிக்ஸ். அதுங்களுக்கு உப்பு ரொம்ப பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், புளிப்பு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கணும். இதெல்லாம் சரி விகிதமாக வந்து அது கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே மூங்கில் அது கிடைக்கும், மூங்கில்லாம் வெட்டிடுவோம் நம்ம. ஸோ அதுங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த கோர புல்களை எல்லாத்தையும் பிடிங்கிறது. ஸோ அதுங்களோட ஈகோ சிஸ்டத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறப்போ தான் அது எங்கே போகும் சொல்லுங்கள். நமக்கு வாய் இருக்குது, நம்ம வந்து பீச்சில் உட்காந்துடுறோம், ரோட்டில் உட்காந்துடுறோம், போராட்டம் பண்ணிடுறோம், நம்ம தேவைகளை கேட்டுறோம், அது எங்கே போய் கேட்குங்க? மனிதர்கள் மேலேயே நேசம் காட்டாது அந்த உலகத்தில், மிருகங்கள் மேலே எங்கே காட்ட போகிறாங்க? எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை இறந்து போன தாயின்னு கூட தெரியாமல் விளாண்டுட்டு நிற்கிறது எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு செயல். நம்ம அப்படிதான் இருக்கிறோம், நம்ம சமூகம் அப்படிதான் இருக்குது. அப்போ மிருகத்தெல்லாம் இவங்க கவனிச்சிட போகிறாங்களா? அது அப்படிதான் தோணுது எனக்கு. எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு, அது கேள்விப்படுறப்ப துக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆய்வுக்காக நான் 4-5 வருஷம் அலைஞ்சப்போ நிறைய இந்த செய்திகள் நான் படித்ததுனால எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் என் மைண்டு போயிட்டே இருந்துச்சு. இதுங்களை எப்படி நம்ம படம் அட்லீஸ்ட் நம்ம ஃபிலிம் மூலமா வச்சு சொல்லுவோம். கடன் பார்த்தீங்கன்னா அதை நான் அழுத்தமா சொல்லியிருக்கேன், அது எந்த அளவுக்கு நீங்க அதை காப்பாற்றணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நம்மளால முடிஞ்சது ஒரு மேக்கரா அதுக்கு அதுக்கான அந்த எஃபர்ட் தான் என்னால் எடுக்க முடியும். ஒரு விஷுவலா ஒரு கொண்டு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அண்ட் அதானி வந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். காட்ஸ் கிரேஸ், எவ்ரி ஒன் ஆர் ஃபைன். பையன் சஞ்சய் he has finished his photography idhula pannaapla srm la pannaapla okay doing documentaries nariya tourism ku is working on so film ama konja ad epdi poittu irukapla
சந்தோஷா இருக்கிட்ட ஒர்க் பண்ணாப்ல, சந்தோஷவன் சார் கிட்ட ஒர்க் பண்ணாப்ல. தென் ஓகே சந்தோஷவன் சார், ஓகே சூப்பர். ஒரு படம் ஒர்க் பண்ணாப்ல, ஜான் பண்ணாப்ல. மை டாட்டர் ஸ்டெல்லா மெரிஸ்ல படிக்கிறா, சோசியாலஜி படிக்கிறா. மை அப்புறம் மை ஒய்ஃப் ஷி இஸ் லுக்கிங் ஆஃப்டர் த மினிஸ்ட்ரி ஒர்க். ஸோ கொஞ்சம் எவாஞ்சலிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சோ இஸ் கோயிங் ஹாப்பி, காட்ஸ் கிரேஸ், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன். Wonderful, wonderful. So yeah, with that we come to the end of the show, sir. Thank you so much unga time. I think in the conversation enakku or whole experience, whole new experience a irundhathu appdi nenikiren. A lot of thoughts unga kitta nu varudhu is really fresh indeed. Hopefully vandu padangal paakradhukku romba wait pannirukom, and we can also feel that the whole film experience is a therapy ungalku mattum illama whole team ku. Ama neengalum eppayaachi time kidaikirappa ellathiyum gadgets la off pannittu அப்படியே கிளம்பி உள்ளார் காட்டு பக்கம் போயிடுங்க. ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப், எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயிடும். மைண்ட், பாடி எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி, யூ கேன் ஹேவ் எ ஃப்ரெஷ் ஏர் இன்சைட் யுவர் பாடி. தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ சோ மச்.